நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் எங்கள் டீம் ஏகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பாக நந்திவர்மன்ற படம் எடுத்திருக்கோம். அதோட டீசர் நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த டீசர் பப்ளிக்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் தேவை. நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது ரீச் ஆகும். அதனால தான் நீங்கள் பார்த்துட்டு, ஏன்னா நாங்கள் இதை ரொம்ப குவாலிட்டியாக ஒரு வருஷத்துக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டைரக்டரும் சரி ஹீரோவும் சரி எல்லாருமே இந்த டீமில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. நீங்கள் பார்த்தது குவாலிட்டி தெரியும், கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை துறை, தொலைக்காட்சி துறை அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு எப்படி பேசணும் தெரியல. மேடை பேச்சு முதல் பேச்சாக இருக்குது, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நந்திவர்மன் படத்தின் மூலமாக தமிழ் திரைப்படத்தில் இயக்குநராக அறிமுகமாகிறேன். இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, செஞ்சிக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன் நான். அங்கே போயிருக்கும்போது அங்கே ஆடு மேய்க்கிறவர் வந்து அங்கே சில அமானுஷம் விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு அது ஒரு சந்தேகமாக இருந்தது. மறுபடியும் அடுத்த நாள் போய் கேட்கும் போதும் அதே மாதிரி பதில் வந்தது வேறு ஒருத்தர்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற தொழில்துறை சார்ந்த ஒரு நண்பரை விசாரித்து அவரை போய் பார்த்து அவர்கிட்ட கேட்டாலும் அவர் ஒரு பதில் வந்து கொடுத்தார், இதை மாதிரி உண்மையாகவே இருக்கிறது அப்படின்னு. அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணால், பல்லவர்கள் பற்றி, நந்திவர்மன் அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சரி, நம்மளால் என்ன சொல்ல முடியும், இதுக்குள்ளே ஒரு கதை பண்ணலாமா அப்படின்னு அதுக்காக நிறைய நாள் அங்கே போய் அந்த மாதிரி பார்க்கும்போது, அது கூட கற்பனை கலந்தா போல் ஒரு கிராமத்து அதை சுற்றி நடக்கிற ஒரு அம்மான விஷயமாக இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். நான் அங்கே ஆராய்ச்சி பண்ணி நான் தேடினத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாண்டிச்சேரி பீச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே பெரிய பெரிய தூண்லாம் இருக்கும். அந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு போன தூண். அந்த தூண் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்தில் அது அவங்க எழுத்து வடிவத்தில் இருந்த சில விஷயங்கள் வச்சு தான் அது வந்து பல்லவர்களுடையதும் தெரிஞ்சுது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் செய்ய தவறால் இன்றைக்கி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அதை வடிவமைச்சிருப்பாங்க, என்ன மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது கேதடற்று அது ஏதோ ஒரு இடத்துல, அதுக்கு என்னன்னே தெரியாமல் நம்ம மக்கள் போய் அங்கே நின்று பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த விஷயம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஆதரவு தாங்க, நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. வேற ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு பிரசாதில் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட போன படம் காவல்துறை உங்கள் நண்பன், அந்த படத்துக்கு அப்புறம் வெளியே வர போகிற படம் நந்திவர்மன். பொதுவாக எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சதில்லை நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போன படத்தில் நான் போலீஸ்கிட்ட அவ்வளோ அடி வாங்கியிருப்பேன். அப்போ அந்த டைமில் எல்லாரும் கேட்டாங்க, நாங்கள் போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு படம் பண்ணிட்டீங்களே, நீங்கள் எப்படி போலீஸ் எல்லாம் ஃபியூச்சரில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் எனக்கு அடுத்த படமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. ஸோ காவல்துறை முடித்த உடனே எனக்கு வந்து பெருமாள் வர்தன் வந்து கதை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ கதை சொல்லும் போது எனக்கு தெரியாது என்னோடய கேரக்டர் போலீஸ் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஒரு த்ரில்லர் ஜெனர், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு பீரியட் விஷயங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொன்னார். வாங்க அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டதுக்கப்புறம் படத்தில் என்னோடய கேரக்டர் போலீஸாக இருந்தது. யோசித்தேன், சரி எப்படி இந்த போன படத்தில் அப்படி நடிச்சு இந்த படத்தில் உடனே நடிக்கலாமான்னு கேட்டு. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல கதையும் நல்ல கதாபாத்திரப்பும் வருதுன்றது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம உடனே அதை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டு. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பெருமாள் வர்தனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரகத நாணயம், ராட்சசன் போன்ற நல்ல நல்ல படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கதை சொல்லி முடித்த உடனே ஒரு நல்ல கதையாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அங்கேருந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆஃபீஸ்க்கு அவரை பார்க்கலான்னு போனப்போ கூட அங்கே ப்ரொடியூசரும் இருந்தார். ஸோ ஒரு படம் நான் வந்து ஓகே பண்ணுறேன், நான் இல்லை எந்த ஒரு ஆக்டர் ஓகே பண்ணாலுமே என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு செல்ஃபிஷாக யோசிப்பாங்க, இந்த படம் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு பேர் கொடுக்கும், நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ரீச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டதுக்கு என்ன தாண்டி ரெண்டு முக்கியமான நபர்கள், அது டைரக்டர் பெருமாள் வர்தனும் எங்கள் ப்ரொடியூசர் அருண்குமார் தான். இது எல்லா மேடையிலையும் வந்து ஒரு ஆக்டர் வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் ப்ரைஸ் பண்ணி பேசணுன்றதுக்காக கிடையாது.
ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட முதல் முயற்சி. ஒரு டைரக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு டைரக்டராகவும் முதல் படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்க அந்த வியாபார விஷயங்களில் வந்து ஒரு ப்ரொடியூசர் முதல் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வரதும் எவ்வளோ சேலஞ்சான விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ பேஷனேட், எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்குங்க, இந்த கதை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த படத்தை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே எனக்கு வந்து அட்வான்ஸை கொடுத்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பெருமாள் வர்தன் கதையை வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாரோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு. நம்ம மாட்டிங்க எக்ஸாஜரேட் பண்ணி நான் சொல்லவே இல்லை. ஷூட்டிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் ஒரு ஒழுங்காக தூங்குனதே கிடையாது. மிட் நைட்டில் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்து போய் லொக்கேஷனில் உட்காந்துருப்பாரு, ஃபோன் பண்ண அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், நைட்டு தூக்கு மேலே போயிருந்தார், லொக்கேஷனில் தான் இருக்கேன், ஏங்க இன்னும் மூணு நாள் ஷூட்டிங் இருக்குது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கான்சியஸ் நம்ம ஒர்க்கை நல்லபடியாக கொடுக்கணும். ஏன்னா அவர் எழுதுகிற கதை வந்து ஒரு பெரிய கதை. ஏன்னா ஒரு முதல் படத்தில் ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு சேலஞ்சான கதை இது. பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்டோர் ஷூட்டு, நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய க்ரௌட் எல்லாம் சேர்த்து பண்ணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டோர். ஸோ அதே ஒரு சேலஞ்சான விஷயம். அந்த மாதிரி எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணி அவரால் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஒர்க்கை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ப்ரொடியூசரும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜென்ரலாக வந்து புதுசாக ஒரு ப்ரொடியூசர்ஸ் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே கிடையாது. உங்களை நம்பிட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்கு, இந்த சினிமா பிடிக்கும், நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் என் கூட சேர்ந்து ஆஷா வெங்கட் அவங்க வந்து படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, போஸ் வெங்கட், அம்பானி சங்கர், ஆடுகளை முருகதாஸ் கஜராஜ் சார், இது மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். எந்த அளவுக்கு கதையை என்கிட்ட சுவாரஸ்யமாக வந்து பெருமாள் வர்தன் சொன்னாரோ அதே மாதிரி சுவாரஸ்யமாக தெரிவிக்க கொண்டு வந்திருக்காரு. நாளைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச் கண்டிப்பாக தெரியும், டீசர் லான்ச் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு புது டீம் வந்து சேர்ந்து ஒரு முயற்சியை பண்ணும்போது வந்து அந்த முயற்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மிக முக்கியமான தூணாக இருக்க அந்த ஒரு பாலமாக இருக்கிறது வந்து நண்பர்கள் நீங்கள் தான், ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த டீசரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டீசரை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதே மாதிரி எங்கள் படங்கள் வரும்போது நீங்கள் படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.